வேதனையினால்தான் அது வேறிருந்து சாகும். அது போல அவன் வரம் வாங்கி வைத்திருந்தாலும் அந்த வரத்தையும் வைத்து அவன் சிரத்தையும் அறுக்க வேண்டும். அதே சமயத்தில் இங்கு ஒருவன் இருக்கிறான், இந்த அஸ்தாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய துரியோதனன் அகம் திமுரு ஆணவம் கொண்டு நேற்றைய தினத்திலே சுந்தரியை திருமணம் செய்தான் அபிமன்யு. அப்படி அபிமன்யு திருமணம் செய்து அபிமானப்பட்டு இவன் கம்பத்துல கட்டப்பட்டு ஏளிதமாக பேசி சிரித்து மனவேதனையோடு துக்கத்தோடு இருக்கிறான் துரியன். இந்த கொடியவனையும் அந்த கொடியவனையும் இருவரையும் முடிச்சு போடணும். கெட்டவனோட கெட்டவன் சேர்ந்து அப்படியே அழிஞ்சு போகணும். அதனால இவனை கொண்டு அங்கே சேர்க்கிறேன். அதனால துரியன் இடத்தில் நாரதன் வந்திருப்பதாக சொல்லிட்டு வந்து இதனால வரைக்கும் நாரதம் அஸ்தாபுரம் தேடி வந்ததில்ல நமக்கிட்ட. இன்னைக்கு என்னமோ வந்துருக்கான், அவனை எதிர்கொண்டு அழைச்சி என்னன்னு கேட்டலாம். நம்ப தொக்கு ஒரு பத்தின்கிட்டோம் வந்தத ஒரு முறை கேட்டலாம் எதிர்கொண்டு அழைக்கணும். இதனால் வரைக்கும் வராத
அருள மகாமுனிவர். ஆமா, இன்று நாளில் வந்திருக்கிறாயே என்ன சாமி காரணம்? இது தெரியாதா? நான் வானலோகத்திலே சுற்றி கொண்டிருக்கும் பொழுது தேவர்கள் எல்லாம் சொன்னார்கள், அவன் புதல்வன் ஆகிய லக்னகுமாரனுக்கு தேவர்களே வெச்சும்படிக்கு திருமணம் செய்கிறான். அந்த திருமணத்திற்கு எல்லாரும் போறாங்க, நீ போகலையான்னு கேட்டாங்க. ஆமா, எப்படியாவது துரியோதன மட்டும் கல்யாணத்துக்கு போகணும், லக்னகுமாரன் ஆசீர்வாதம் பண்ணுன்னு ஓடி ஓடி வந்த கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சா? அதனால என்னடா பந்துல எல்லாம் சாஞ்சி இது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிருக்கு. நம்மளே ஏராளமா பேசுவோம், கல்யாணம் ஆயிடுச்சு அவன் மகனுக்கு, பொண்ணு கேட்க போனே 7 லட்சம் ஓட்டத்துல பொண்ணு பொருள் எடுத்துரு, கம்பீரமா போனுங்க, பச்சை பொண்ணு எடுத்துக்கணும் மாற்றம் சொல்லுவாரா? பொண்ணு போனுங்க, ஆனா கல்யாணம் ஆசையாண்டு கேவலம் பண்றதா இருக்கான். இது அருள மகாமுனிவர், சாப்பாடு சாப்பாடு கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு சந்தோஷமா போலான்னு வந்திருக்கான். திருமணமானதா உன் மகனுக்கு? ஆமா, மலைக்கோலத்தில் இருக்கிறது பலனாலே இருக்கிறது. ஆனா மணமக்கள் எங்கேயே சாப்பாடு எங்கேயும் போடுங்க, விருந்து சாப்பாடு கல்யாண சாப்பாடு வயிறு பசியோடு. அந்த வார்த்தையை நான் முன்னே எவ்வாறு உரைக்க போகிறேன்? என்ன என்னப்பா முகவாட்டம்? என்ன துரியோதனா, உன் முகம் வாடி இருக்கிறதே, என்ன ஆனது உனக்கு? என்ன நிகழ்வு? அந்த முகமானது ஏன் மாட்டத்தோடு இருக்கிறது என்று கேட்கிறாயே? ஆமாதனா, என் மகளுக்கு திருமணம் செய்யலாம் என்று 7 லட்சம் ஒட்டகத்தில் பொன்பலன் எடுத்து செல்லும் பொழுது எங்களை எல்லாம் புடிச்சு கட்டி வச்சுட்டு. யாரு? அந்த அபிமன்னன் அரவா தொண்டு சட்டி, இவர்கள் எல்லாம் எங்களை புடிச்சு பந்தக்காயில கட்டு அபிமன்னனுக்கு சுந்தரிய கல்யாணம் பண்ணி போயிட்டார். போயும் போயும் அந்த ஓடுகாய் பெற்ற அபிமன்னன் இதுதானே அப்படி ஒரு தெரிய இருக்கிறது. அப்படி முடியலையே, தெரியல உங்களுக்கு. இதுதான் மனவருத்தம். இந்த நாரதன் இருக்க உங்களுக்கு ஏன் மனவருத்தம்? நான் சண்டைக்கு போக தேவையில்ல, என்னுடைய பாடி வலிமைய பார்த்தாலே சண்டே வேணான்னு போயிருவான், பயிரும் ஓடி போயிருவோம். ஆமா, இவ்வளவு பெரிய உடம்புக்கு அவமானம் பண்ணக்கூடாதான். ஒரு வாசனை சொல்ல போகிறேன், அவர்கள் நாள் வரையும் அழிக்க வேண்டுமானால் மிகுந்த அவர்களை விட பலசாலிகள் வீரர் புருஷர்கள் இடத்திலே அவர்களை சிக்க வைக்க வேண்டும். அவர்களை கொல்ல வேண்டும் என்றால் உங்களால் முடியாது. அவர்களை விட பல வாய்ந்தவரை நிற்கிறார்கள். அவர்களிடம் சென்றதை உண்டான அவர்கள் அழிவு நேரும். எப்படி என்று கேட்டா, ஒரு குளத்தில் நீர் இருக்கிறது என்று சொன்னா, அந்த நீரிலே மீன்கள் அதிகமாக இருந்தால் மீனை பிடிக்கணும்னா குளத்தை கலக்கிடணும். அந்த குளத்தை கலக்கி தூண்டிலே புழுவை வைத்து அந்த குளத்திலே போட்டா புழுவை தின்னும் அந்த மீனானது மீனும் மாட்டி நம்மளுக்கு உணவும் ஆகும். அது போல நீங்கள் தூண்டிலை போடுங்கள், மீன் மாட்டிக்கொள்கிறது. இப்படி தூண்டில் என்றும் மீனும் என்றும் புரியாத புதிராக சொல்கிறாயே. அந்த தூண்டில் எங்கே இருக்கிறது? மீனை நான் பிடிக்க வேண்டுமென்றால் தூண்டிலே வைக்க வேண்டும் அல்லவா? இருந்தாலும் யார் தெரியுமா? மிக சிறந்த ஒருவர்கள் இருக்கிறார்கள். யார் தெரியுமா? கார்கோடகாபுரிய ஆண்டு வரக்கூடிய அந்த கால துர்காவினுடைய வளர்ப்பு பிள்ளைகள், கால அக்னி சூழ அக்னி என்று சொல்லக்கூடிய 2 அரக்கர்கள் இருக்கிறார்கள். நருதா, இவர்களை கொல்ல வேண்டும் என்றால்
அந்த அரக்கர் இடம் செல்ல வேண்டும். அரக்கர் இடத்துல சென்றத உண்டான அவர்கள் இடத்துல எப்படி போகணும், எப்படி போகணும், அவர்கள் எப்படிப்பட்ட வரம் வாங்கி இருக்கிறார் தெரியுமா? அந்த தாயான கால துர்கையினருடைய கீழத்திலே அவர்களுடைய பலமும் சக்தியும் ஒளிபட்டு இருக்கிறது. அந்த காளியை மிஞ்சி அவர்களை யாரும் வேளவும் கொள்ளவும் முடியாது. இந்த அரவானாவது அபிமன்னனாவது அவர்களை வெல்ல முடியாது. அதனால நீங்கள் அவனிடத்திலே சென்று அபயமாக எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று சொல்லி, நீ ஒரு மன்னன், அவனும் ஒரு மன்னன், அதனால உன்னுடைய அபயத்தை கொண்டு அவன் பாதத்தை பிடித்து எப்படியாவது எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவனிடத்திலே பணிந்தால் கண்டிப்பாக அந்த கால அக்னி உங்களுக்கு உதவி செய்வான். அவரிடம் செல்லும் பொழுது பொறுமையுடன் சென்று எங்களுக்கு அபயம் அபயம் என்று சென்றதை உண்டானால் உங்கள் அபயத்தை அவன் காப்பார். கண்டிப்பாக அதற்கு அவன் எது கேட்டாலும் கொடுக்கிறேன் என்று சொல்லி நல்ல யோசனை. உனக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டவராக இருக்கிறோம். இப்போது நாங்க எங்கு செல்ல வேண்டும்? கார்குடாபுரி. கண்டிப்பாக கண்டதை உண்டானா பணிவு பணிவோடு சொல்ல வேண்டும். 56 நாட்டுக்கு பேரரசராக இருந்தாலும் பணிவு பணிந்து அபயம் என்று புலம்ப இல்லை என்றால் உங்களுக்கு அழிவு, அழிவு உங்களை கொன்று விடுவார்கள். அவர்களை வணங்க செய்யக்கூடியவன் அவன் காலகிரி. அறிவோடு செல்லுங்கள். அந்த இடத்துல குனினும், அந்த இடத்துல நெனினும், எனக்கு இதெல்லாம் தெரியும். எழுதி சொல்லுவேன் அறிவிச்சு. அதனால யார் கூட செல்கிறோம்? நாங்கள் சென்று வருவேன்.